அனைவருக்கும் வணக்கம். தொண்டை போயிடுச்சுங்க, அதனால் நிஜமாகவே பேச முடியாது. நீங்கள்லாம் ரொம்ப லக்கி. இன்னைக்கு மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அந்த ப்ரொடியூசர் பேசும்போதும் அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபினான்ஷியலி கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கிற ஒரு டைரக்டர், அவர் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு. நம்மளுக்கு வேண்டியது அது தானேங்க. எவ்வளோ பேர் நம்ம எல்லாமே பஸ்ஸில் ஏறும்போதோ, நான் பண்ணியிருக்கேங்க சின்னதில் குழந்தையாக இருக்கும்போது, எந்த சென்னையில் எங்கள் அம்மா என்ன ஆகிடுவாங்களோ, ஏழு பேர் இருக்கிற குடும்பம் என்ன ஆகிடுமோன்னு நினச்சி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே ஒரு நடிகையாகி இன்றைக்கி இவ்வளோ கோடான கோடிக்கு நான் சொந்தமாகி இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன்னா இந்த சென்னை எனக்கு கொடுத்ததுங்க. உங்களுக்கும் கிடைக்கும் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், கண்டிப்பாக கிடைக்கும். நானே உங்கள் முன்னாடி 56 வருஷத்தில் ஒரு பொம்பளை நிற்கிறேன், உங்களுக்கு கிடைக்காதா சொல்லுங்கள். சினிமா எல்லாமே என்று எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம கேட்டால் கொடுக்குறேன் இந்த அம்மா தான் சினிமா. உங்களுக்கு கிடைக்கும், வெற்றி அடைவீங்க, நம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் தயாரிப்பாளர் அவர் சொன்னது நிஜம்தான், நம்ம எழுத்தாளர் சொன்ன மாதிரி அவர் ரொம்பவே தெரியாது தெரியாதுன்னு தமிழ் அவர் அழகாக பேசினார். தெரியாது தெரியாதுன்னு ஒரு நல்ல படம் பண்ணிட்டார். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா, கதாநாயகன் அந்த பையன் தங்கமான தம்பி. இங்கே வேண்டியது வந்து நல்லவங்க இல்லைன்னு வல்லவர்கள் என்று எல்லாமே சொல்கிறாங்க, அந்த வல்லமையும் இருக்குது நடிப்பில். அண்ட் இந்த பொண்ணு ஒரு சிறந்த பேன் இந்தியா ஹீரோயின் ஆவா. அவ்வளோ ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேணும். அண்ட் நான் பார்த்த விஷுவல்ஸில் சம்திங் வெரி மச் கனெக்டட் டு திஸ் கேர்ள். மிக சிறப்பான கண்கள், அழகான சிரிப்பு, துல்லியமான உச்சரிப்பு நடிப்பு நடிக்கும்போது இதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரித்திகா ஒரு நல்ல ஹீரோயின், பெரிய ஹீரோயினாக இருப்பேம்மா. சந்தோஷமாக இருக்குது, ஒரு அம்மாவை நினச்சி பார்க்குறேன் இதெல்லாமே. அண்டு இசை பின்னிட்டீங்க போங்க, டைலாக் பேசவே வரல, முடிஞ்ச பாட்டெல்லாம் பாடி பின்னி இருப்பேல்ல, வெரி நைஸ். அண்ட் டிஓபி ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. அவங்களுக்கு இருக்கிற ஒரு அந்த சின்ன அந்த லிமிட்ஸில் இவ்வளோ அழகாக எடுத்திருக்கீங்களே, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன சக்ஸஸ்க்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உழைப்பு. அந்த உழைப்பு கண்டிப்பாக தெரியுது மேடையில் உட்காந்துருக்கும் ஒவ்வொருத்தருக்கும், இது கண்டிப்பாக சேரும். அண்ட் இந்த படத்தில் இப்போ நடித்தவங்க நடிக்காதவங்க இதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார், நிறைய பேர் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் சப்போர்ட் சொல்லுவாங்கள்ல, அது சந்திரமோகன் சார் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஸோ அவரோட கனவு ஒரு ப்ரொடியூசர் ஆகிறது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சொல்லக்கூடாது. இந்த படம் எடுத்த பணம் அவர் பெண் ஒரே ஒரு பொண் அந்த பொண் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் சார், அதில் இந்த படத்தை எடுத்திருக்கார். அதுக்கு தான் அவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு பதட்டம், ஏன் சார் இதுன்னு கேட்டேன். நான் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே இவ்வளோ ரிஸ்க்காக, இவ்வளோ ஒரு கேம்பிளா, தேவையா, இதெல்லாமே கேட்டிருந்தேன். ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது, பட் எஸ் ஒரு நம்பிக்கையோடு ஒரு அம்மாவை நிற்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். பத்திரிகையாளர் என்னோட எப்போவுமே இருந்ததுக்கு என்ன சொல்லலாம், தலை வணங்கி உங்கள் பாதங்கன்னு நினச்சி ஒன்று பண்ண போகிறேன்.